ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்னா, பெண்களுக்கான ஒரு அசத்தலான திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடந்த பட்ஜெட் 2023-24 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் வந்து இந்த ஸ்கீம்ஸ் பற்றின ஒரு அறிவிப்பை வந்து மத்திய அரசு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் இந்த ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ April 1 இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு சிறு சேமிப்பு திட்டம் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2 ஆண்டுகால திட்டமான இது பெண்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாகவும் சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீமில் 2 ஆண்டுகளுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7.5% வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டம் 2025 மார்ச் மாதம் வரையும் வந்து கால அவகாசம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை காட்டிலும் இந்த ஸ்கீமில் வந்து வட்டி விகிதம் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து போஸ்டல் மூலியமாக வழங்குறது அப்படிங்கிறதுனால இது வந்து இன்னும் ஒரு பாதுகாப்பானதாகவும் இருக்குது. இதில் வந்து சந்தை அபாயம் அப்படிங்கிறதும் கிடையாது. இன்னொரு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே வந்து அஞ்சலக திட்டங்கள் பல திட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏடிசி பிரிவின் கீழே வரிசலுகை கிடைக்கும். ஆனால் இந்த திட்டத்தின் கீழே வந்து வரிசலுகை இருக்கா இல்லையா அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் வந்து இன்னும் அறிவிக்கப்படலை. பட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பிரத்யேகமாக பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். அதே மாதிரி குறிப்பாக கிராமப்புற பெண்களையும் நடுத்தர மக்கள் கீழ்த்தட்டு பெண்கள் வந்து பயனடையும் வகையில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால இதில் வந்து கண்டிப்பாக வரி சலுகை அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரிங்க, இந்த திட்டத்தில் வந்து நான் எப்படி இணையிறது, இதுக்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் எல்லாமே தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தபால் அலுவலகத்தில் வந்து ஏதாவது ஒரு சிறு சேமிப்பு கணக்கை வந்து நீங்கள் தொடங்கணுன்னாலே பொதுவாக வந்து உங்களோட KYC ஆவணங்கள் அப்படின்ற முகவரி சான்று, அடையாள சான்று இது எல்லாமே தேவைப்படும். ஆக இதெல்லாம் கொடுத்து தான் நீங்கள் வந்து இந்த கணக்கை வந்து தொடங்க வேண்டியிருக்கும். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற பெண் குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கீமை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சுகன்யா சமிருத்தி யோஜனா அப்படிங்கிற மற்றொரு அஞ்சலக திட்டமும் இருக்குது. பட் அந்த திட்டத்தில் வந்து உங்களுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது below 10 இயர்ஸ்க்கு கீழே உள்ள பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டை வந்து தொடங்கிக்க முடியும். அதில் வந்து உங்களுக்கு அதிகபட்ச முதலீட்டு வரம்பு 15 லட்சம் ரூபாயாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் மகிழா சம்மனை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நிர்ணயம் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் ஒரு நல்ல திட்டமாகவும் இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா வயது வரம்பு அப்படிங்கிறது அவங்க நிர்ணயம் செய்யப்படலை. ஆக எல்லா தரப்பு பெண்களுமே இணையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் சுகன்யா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இது வந்து உதவும். பெரிய ஒரு 30-40 வயசு உள்ள பெண்கள் வந்து அந்த திட்டத்தில் இணைய முடியாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த மகிழா சம்மன் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு நல்ல திட்டம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த மகிழா சம்மன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதிகளில் உள்ள பெண்கள் வந்து பெரிய அளவில் பயனடையலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த சேமிப்பு திட்டத்தின் மத்தியில் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன். April 1 பார்த்திங்கன்னா பல அஞ்சலக சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தை பார்த்திங்கன்னா up to 7.0 அடிப்படை புள்ளிகள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த சிறு சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி விகிதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து கூடுதலான பெனிஃபிட், வட்டி விகிதத்தினால கூடுதலான பெனிஃபிட் வந்து கிடைக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கு 20 அடிப்படை புள்ளிகளும், தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டத்திற்கு 70 அடிப்படை புள்ளிகளும், கிசான் விகாஸ் பத்ரா திட்டத்திற்கு 30 அடிப்படை புள்ளிகளும், சுகன்யா சமிருதி யோஜனாவுக்கு 40 அடிப்படை புள்ளிகளும் வந்து அதிகரிச்சிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வங்கிகள் வந்து தொடர்ந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்திகிட்டே வராங்க. ஸோ அதனால் வந்து சமீபத்திய காலமாக ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சிகரமான முதலீட்டு திட்டங்களாக மாறினதுனால இந்த ஸ்கீம்ஸில் வந்து முதலீடுகள் குறைஞ்சிருக்கிறதும் ஒரு
காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவுக்கு அப்புறமா வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து வட்டி விகிதம் அப்படிங்கிறது பெரிய அளவில் அதிகரிக்கப்படலை. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வட்டி விகிதத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு. எது எப்படியோங்க, நம்ம சிறு முதலீட்டாளர்களுக்கு நிச்சயம் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு வந்து மகிழா சம்மன் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக வந்து பின்தங்கிய கீழ்த்தட்டு மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் வந்து ரிஸ்க் இல்லாமல் ஒரு சராசரியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது அப்படின்றதுனால இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாகவே இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி.